எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அசோகா அறக்கட்டளை மற்றும் வாக்காளர் கல்வி மையம் என்கின்ற தன்னார்வலர் அமைப்பு மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறோம். இன்றைய கல நிலவரத்தின் அடிப்படையில் 42 கேள்விகளை ஒவ்வொரு மாவட்டமாக 5 தன்னார்வலரை நியமித்து 5 நாட்கள், அதாவது வாக்காளர் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு, இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு எடுக்கப்பட்ட சர்வே. இது சர்வே எடுப்பது எங்களுடைய நோக்கமல்ல, 100% வாக்காளர்கள் வாக்களிப்பதே எங்களுடைய பிரச்சார நோக்கம். அதன் அடிப்படையில் நாங்கள் அணுகும்போது மக்களிடம் ரீச் ஆவதற்காக இப்படிப்பட்ட சில கேள்விகளை, 42 வகையான கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட பதில்களை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இது ஒவ்வொரு தொகுதி வாரியாக அல்ல, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எங்கள் களப்பணியாளர்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுகிறோம். முதல் கட்டமாக வரும் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று மாவட்டந்தோறும் 200 நபர்கள் வீதம், 39 மாவட்டத்தில் ஏறக்குறைய 10,000 வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட சர்வே முடிவு. அதன் எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது? அது அஇஅதிமுக 38%, திமுக 36%, அமமுக 4%, மக்கள் நீதி மய்யம் 5%, நாம் தமிழர் 3%, பிற 1%, கருத்து இல்லை என்று 13% மக்கள் கூறியுள்ளார்கள். விவசாயிகளின் ஆதரவு யாருக்கு? 52% அஇஅதிமுக என்றும், திமுக 19% என்றும், அமமுக 3% என்றும், மக்கள் நீதி மய்யம் 1% என்றும், நாம் தமிழர் 4% என்றும், பிற 8% என்றும் 13% மக்கள் கருத்து கூற விரும்பவில்லை. பெண்களின் வாக்கு யாருக்கு? 51% அஇஅதிமுக, 34% திமுக. தொழிலாளர்கள் வாக்கு யாருக்கு? 36% அஇஅதிமுக, 35% திமுக. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 37% மக்கள் அஇஅதிமுக என்றும், 35% மக்கள் திமுக என்றும், அமமுக 2%, மக்கள் நீதி மய்யம் 2%, நாம் தமிழர் 2%, பிற கட்சிகள் என்று 2%, கருத்து கூற விரும்பவில்லை 20% மக்கள் கருத்து கூறினார். கடந்த 10 ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வளர்ச்சி என்று 34%, வீழ்ச்சி என்று 30%, தெரியாது என்று 12%, கருத்து இல்லை என்று 24%. முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் செயல்பாடு எப்படி உள்ளது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சிறப்பு என்று 28%, சிறப்பு என்று 39%, மோசம் என்று 16%, படுமோசம் என்று 5%, கருத்து இல்லை என்று 12%. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அஇஅதிமுகவுக்கு பாதிப்பா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 53% மக்கள் கருத்து கூறினார்கள், இல்லை என்று 4, தெரியாது என்று 16, கருத்து இல்லை என்று 27% மக்கள் கூறினார்கள். சசிகலாவின் நிலைப்பாடு அஇஅதிமுகவுக்கு என்ன பலனை தரும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சாதகம் என்று 60%, பாதகம் என்று 21, தெரியாது என்று 9, கருத்து இல்லை என்று 10%. கொரோனா சிக்கலை அஇஅதிமுக அரசு கையாண்ட விதம் மிகச்சிறப்பு 23, சிறப்பு 27, படுமோசம் 28, தெரியாது 3, கருத்து இல்லை 7. அஇஅதிமுக ஆட்சியில் மின்சார விநியோகம், போக்குவரத்து, சட்டம் ஒழுங்கு நிலை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சிறப்பு என்று 31, சிறப்பு என்று 36, மோசம் என்று 7, படுமோசம் 5, தெரியாது 13, கருத்து இல்லை 8. கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடி, மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான உள்ஒதுக்கீடு, புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறப்பு, வன்னியர் உள்ஒதுக்கீடு, வேளாண் பாதுகாப்பு சட்டம், குடிமராமத்து, ஆறுகள் இணைப்பு திட்டம், இலவச லேப்டாப், மிக்சி கிரைண்டர், மின்விசிறி மிதிவண்டி, மினி கிளினிக், பொங்கல் பரிசு, கொரோனா நிவாரணம், மாணவர்கள் ஆல்பாஸ், ஜல்லிக்கட்டு தடை நீக்கம், மாவட்டங்கள் பிரிப்பு, வேளாண் சட்டம் போன்றவற்றால் மக்களுக்கு நன்மை கிடைத்துள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 54, இல்லை என்று 12, தெரியாது 26, கருத்து இல்லை என்று 8% மக்கள் கூறினார்கள். அஇஅதிமுக ஆட்சியில் ஆட்சிக்கு எதிரான அலை உள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 22, இல்லை என்று 41, தெரியாது 21,
கருத்து இல்லை என்று 16% மக்கள் கூறினார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆளுங்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 47%, இல்லை என்று 18%, தெரியாது என்று 18%, கருத்து இல்லை 17%. எந்த தலைவரின் பரப்புரை மக்கள் நம்புகிறார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 41%, மு க ஸ்டாலின் 40%, டிடிவி தினகரன் 4%, கமலஹாசன் 5%, சீமான் 4%, தெரியாது என்று 3%, கருத்து இல்லை 2%. அஇஅதிமுக ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகள் குறித்த நிலைப்பாடு பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு நியாயமானவை என்று 24%, எதிர்க்கட்சி என்பதால் 43%, தெரியாது என்று 17%, கருத்து இல்லை 16%. ஆட்சி கவிழாமல் திறமையாக 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் எடப்பாடி கே பழனிசாமி என்று கூறலாமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 62%, இல்லை என்று 12%, தெரியாது 16%, கருத்து இல்லை 10%. கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் என்று 36%, இல்லை என்று 36%, தெரியாது 12%, கருத்து இல்லை 16%. கடந்த 10 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பு என்று 17%, சிறப்பு என்று 19%, மோசம் 29%, படுமோசம் 4%, தெரியாது 16%, கருத்து இல்லை 15%. தமிழ்நாடு அரசின் துறைகள் பெற்ற மத்திய அரசின் விருதுகள் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சிறப்பு என்று 12%, சிறப்பு 32%, மோசம் 12%, படுமோசம் 6%, தெரியாது 19%, கருத்து இல்லை 19%. ஜாதி மத மோதல்கள் கலவரங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்வி ஆம் என்று 5%, இல்லை என்று 51%, தெரியாது 35%, கருத்து இல்லை 9%. உட்பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை பெயர் சூட்டலால் தென் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக செல்வாக்கு உயர்ந்துள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 21%, இல்லை என்று 17%, தெரியாது 29%, கருத்து இல்லை 33%. அஇஅதிமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் நலன் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சிறப்பு 32%, சிறப்பு 36%, மோசம் 12%, படுமோசம் 11%, தெரியாது 5%, கருத்து இல்லை 4%. முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் விவசாய கடன் தள்ளுபடி உத்தரவு விவசாயிகள் வாழ்வில் பேருதவியாக அமைந்துள்ளதா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் என்று 49%, இல்லை என்று 30%, தெரியாது 19%, கருத்து இல்லை 2%. முதலமைச்சர் கே எடப்பாடி பழனிசாமியின் நகைக்கடன் தள்ளுபடி உத்தரவு பெண்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 52%, இல்லை என்று 32%, தெரியாது 9%, கருத்து இல்லை 7%. எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டவராக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் செயல்பாடு உள்ளதா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் என்று 42%, இல்லை என்று 31%, தெரியாது 19%, கருத்து இல்லை 8%. அன்றாட வாழ்வில் பெண்களின் சுமைகளை குறைக்கும் விதமாக இலவச பொருட்கள் வழங்கும் திட்டம் உள்ளதா, குறிப்பாக இலவச வாஷிங் மிஷின் திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளதா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் என்று 55%, இல்லை என்று 16%, தெரியாது என்று 12%, கருத்து இல்லை என்று 17% மக்கள் கூறினார்கள். முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் பரப்புரை வரவேற்பை பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 32%, இல்லை 26%, தெரியாது 19%, கருத்து இல்லை 23%. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரை வரவேற்பை பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 31%, இல்லை என்று 29%, தெரியாது 32%, கருத்து இல்லை 8%. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பரப்புரை வரவேற்பை பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 18%, இல்லை என்று 29%, தெரியாது 26%, கருத்து இல்லை 27% மக்கள் கூறினார்கள். அமமுக டிடிவி தினகரன் பரப்புரை வரவேற்பை பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 13%, இல்லை 26%, தெரியாது 37%, கருத்து இல்லை 24%. நாம் தமிழர் சீமான் பரப்புரை வரவேற்பை பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 24%, இல்லை என்று 15%, தெரியாது 28%, கருத்து இல்லை 33%. 5 முனை போட்டியில் எந்த அணிக்கு பலம் என்ற கேள்விக்கு அஇஅதிமுக 28%, திமுக அணிக்கு கூட்டணிக்கு 26%, அமமுகவுக்கு 4%, மக்கள் நீதி மய்யம் 3%, நாம் தமிழர் 4%, பிற கட்சிகள் 5%, தெரியாது 19%, கருத்து இல்லை 11%. எந்த தலைவரின் பரப்புரை மக்கள் நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 41%, மு க ஸ்டாலின் 40%, டிடிவி தினகரன் 4%, கமலஹாசன் 5%, சீமான் 4%, வேறொருவர் என் சுயேட்சை 1%, தெரியாது 3%,
கருத்து இல்லை என்று 2% மக்கள் கூறினார். இளைஞர்களின் வாக்குகளை கவரும் தலைவர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 27%, மு க ஸ்டாலின் 25%, டிடிவி தினகரன் 5%, கமலஹாசன் 5%, சீமான் 6%, வேறொருவர் 2%, தெரியாது 17%, கருத்து இல்லை 13%. தலித் மக்களை கவரும் தலைவர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 32%, மு க ஸ்டாலின் 25%, டிடிவி தினகரன் 2%, கமலஹாசன் 2%, சீமான் 3%, தெரியாது 24%, கருத்து இல்லை 8%. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஆதரிக்கும் தலைவர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 34%, மு க ஸ்டாலின் 20%, டிடிவி தினகரன் 1%, கமலஹாசன் 1%, சீமான் 1%, தெரியாது 29%, கருத்து இல்லை 8%. அடுத்த ஆட்சி பெரும்பான்மை ஆட்சியாக நடக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று 46% மக்கள் கூறியுள்ளார்கள், இல்லை என்று 11%, தெரியாது 34%, கருத்து இல்லை 9%. வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம் ஆகியவற்றை மக்கள் ஆதரிக்கிறார்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று 22%, இல்லை 40%, தெரியாது 9%, கருத்து இல்லை 29%. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவையா, ஆம் என்று 31%, இல்லை என்று 32%, தெரியாது 16%, கருத்து இல்லை 21%. தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி தொடரலாமா என்ற கேள்விக்கு ஆம் என்று 31%, இல்லை என்று 29%, தெரியாது 31%, கருத்து இல்லை 9%. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி 32%, மு க ஸ்டாலின் என்று 30%, டிடிவி தினகரன் என்று 1%, சீமான் 1%, கமலஹாசன் 1%, தெரியாது 28%, கருத்து இல்லை 6%. இது முழுக்க முழுக்க எங்களுக்கான கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அல்ல. எங்களுடைய நோக்கம் அனைத்து வாக்காளர்களும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக பழைய மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் ரிட்டையர்ட் பேராசிரியர்களும் இணைந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் இது. தங்கள் முன் இதை கொண்டு வைத்தால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதற்காக எடுக்கப்பட்ட சர்வே இது. உங்களின் பார்வை மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அனைவரும் 100% வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்குங்கள் என்பதே எங்களுடைய நோக்கம். அதை நோக்கிய இலக்கை நோக்கி எங்களுடைய பொது சேவை. 39 மாவட்டங்களும் மாவட்டத்திற்கு 5 தன்னார்வலர்களை கொண்டு 5 நாட்கள் எடுக்கப்பட்ட முடிவு. ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் 10 நபர்களை இந்த கேள்வித்தாளோடு சந்திக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 நபர்கள் 50 பேரை சந்திப்பார்கள். 5 நாட்கள் 250 வீதம் 39 மாவட்டத்திலும் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் விகிதாச்சாரமாக தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்ட முடிவு. தொகுதி வாரியாக நாங்கள் எடுக்கிறோம். இது ஊரகப்பகுதி, நகரப்பகுதி, பேரூராட்சி பகுதி அனைத்து பகுதியிலும் 5 நபர்களும் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்ட தொகுத்து வழங்கப்பட்டுள்ள முடிவு. தனியாக நாங்கள் எந்த மாவட்டத்தையும் எந்த தொகுதியும் பிரித்து எடுக்கவில்லை. எங்களுக்கு அவேர்னஸுக்காக, அதாவது மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட விஷயம். அதுக்காக தன்னார்வலர்கள் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த வாக்காளர் கல்வி மையம். இது அவரவர்களுடைய சொந்த பணத்தினால் இது இயங்கி இந்த கேள்வித்தாளை ரெடி பண்ணி தயார் செய்து இதன் மூலமாக வாக்காளரிடம் நேரடியாக வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட இந்த கேள்வித்தாளோடு சென்று கண்டிப்பாக நீங்கள் வாக்குச்சாவடி சென்று வாக்களியுங்கள் என்ற கருத்தை வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறு பிரிவு. இதில் உள்நோக்கமோ இல்லை இந்த சார்பு அந்த சார்பு என்றோ எங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அனைவரும் நல்ல வேட்பாளரை, நல்ல கட்சியை நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை நோக்கம். இது எங்களுக்கு தொகுதி வாரியாக எடுத்தால் அதை நீங்கள் புள்ளிவரமாக கேட்பது சரி. நாங்கள் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்ட கணிப்பு. இது வாக்காளர் வழங்கப்பட்ட டாட்டாக்களை நாங்கள் விகிதாச்சாரமாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக வழங்கிய கேள்விகளுக்கு கிடைக்கப்பெற்ற விடைகளை விகிதாச்சாரமாக வழங்கி உங்களுக்கு கொடுத்துள்ளோம். அது தெரியல. இல்லை ரொம்ப 1% வித்தியாசம் தானே.
எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு எந்த கட்சி சார்பும் இல்லை, இந்த அரசியல் வேண்டும் என்கிற உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. பழைய மாணவர்கள் நாங்கள், எங்கள் மாணவர்கள் தான் இறங்கி வாலண்டியர்ஸ். யாரை வந்து இவங்க காசு அவங்க காசு அவங்கவுங்க சொந்த காசுல எடுக்கப்பட்ட முடிவு, கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட முடிவு. இதில் வந்து விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விடைக்கு நாங்கள் விகிதாச்சாரம் போட்டு வழங்கியுள்ளோம். இதில் எந்த ஆட்சி ஆளுமைக்குரியது, எந்த ஆட்சி எவ்வளோ சீட்டு வரும், இதெல்லாம் எங்களால் கணிக்க முடியல. ஆனால் மக்கள் மனநிலையே இந்த மூலமாக எங்களுக்கு பிரதிபலிக்குது. அனைத்து பகுதிகளும் 5 நபர்கள் ஒரு மாவட்டம் என்று பிரித்து 5 பேர், ஒரு நாளைக்கு 50 பேர் இன்டர்வியூ, 250 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கப்பட்ட வாக்காளர்களிடம் பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் வழங்கிய அப்படி 5 பேர்கள் ஒரு மாவட்டத்திற்கு. இப்போ திருவள்ளூர் மாவட்டம் 250 பேர் மொத்தத்தில், ஒரு நபர் 10 வாக்காளர் சந்திக்கிறார் ஒரு நாளைக்கு, அவர் 23லேருந்து 27 வரைக்கும் இல்லை, கிராமப்பகுதி. இல்லை, நாங்கள் எங்களுக்கு அதுக்கான முழுமையான அந்த நோக்கத்துக்காக நாங்கள் செயல்படுறோம். இல்லை, நான் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன், மக்கள் பார்வைக்கு போகுது. இது முடிவு நான் எடுத்துட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் கொடுத்த பதிலை நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இதில் சரியாக தப்பான்றதெல்லாம் ரிசல்ட் தான் ஃபைனலைஸ் பண்ணும். இப்போ ஒரு கருத்து கணிப்பு, இந்த மாதிரி நாங்கள் போன 100% வாக்காளர்கள் வாக்களிக்கணும்னு வழங்கப்பட்ட ஒரு அவேர்னஸில் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எங்களுக்கு திரட்டப்பட்ட புள்ளி விவரத்தை உங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். இல்லை, இதுதான் முதல். 27 நாங்கள் எடுத்த முடிவு, 28 எல்லாத்தையும் தொகுத்து விகிதாச்சாரமாக வழங்கி இன்றைக்கி தான் இவங்கக்கிட்ட வைக்கிறோம். இது இன்னும் யாருக்கும், இதுதான் முதல். இங்கே தான் நாங்கள் வெளியிடுறோம்.